Welcome to Bilingual E-Lectures for Diploma Mechanical Engineering students. Subject Heat Pour Engineering. Already discussed about fuel and combustion. Next topic, methods of generating air soil in diesel engine combustion chamber. Combustion chamber la diesel engine la air eppadi soil pandrom apdinga kudiya method la vande என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், இண்டக்ஷன் செல். நம்பர் டூ, கம்ப்ரஷன் செல். நம்பர் த்ரீ, கம்பஷன் இன்டியூஸ்டு செல். அப்படிங்கக்கூடிய மூணு மெத்தடை யூஸ் பண்ணி ஏரை சொயில் பண்ணுறாங்க டீசல் இன்ஜின்குள்ளே. அப்போ கம்பஸ்டன் சாம்பர் எப்படி பர்ன் ஆகுது அப்படிங்கிறத இங்கே பார்க்கக்கூடிய டாபிக். அதில் ஃபஸ்ட் இஸ் இண்டக்ஷன் செல். இந்த இண்டக்ஷன் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால், இந்த விதமான மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னால், ஓப்பன் கம்பஷன் சாம்பர்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ஃப்ளோ என்ட்ரி ஆனது, ஏர்னுடைய ஃப்ளோ என்ட்ரி டைரக்ட் டு த சிலிண்டர், சிலிண்டருக்குள்ளே என்ட்ரி ஆகுது. சப்போஸ் ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால், இண்டக்ஷன் செல் கேன் பி அப்டெயின் எய்தர் பை கேர்ஃபுல் டிசைன் ஆஃப் ஏர் இன்டேக் பேசேஜ். தட் மீன்ஸ் 90 degrees டு 140 degrees ஆஃப் போர்ஷன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் இன்லெட் வால்வ். இன்லெட் வால்வில் 90 degrees டு 140 degrees பேசேஜை வந்து கேர்ஃபுல்லாக வந்து என்ன மாஸ்க் பண்ணியிருக்கணும், இட்ஸ் அ க்ளோஸ். இது ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின். டூ ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால் இண்டக்ஷன் சொல்லாகிறதுக்கு இஸ் கிரியேட்டட் பை எ சூட்டபிள் டிசைன் ஆஃப் இன்லெட் போர்ட். இன்லெட் போர்ட்னுடைய டிசைன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ இது என்னவாகும் அப்படின்னால், இதனுடைய சொல்லாகும் பொழுது ஃபோர் ஸ்ட்ரோக்கோ டூ ஸ்ட்ரோக் என்ஜின்லேயோ வந்து இந்த ஏருடைய சொல் போர்ஷன்ஸ் நடக்கும் பொழுது நமக்கு என்ன அப்படின்னால், அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன? Starting is easier due to low intensity of swell. Number 2, indicated thermal efficiency is high. Number 3, no additional work is required for the production of swell. Number 4, low quality fuel can be used. அதாவது அட்வான்டேஜஸ் என்ன? இந்த என்ஜினை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா டியூ டு லோ டென்சிட்டி ஆஃப் செல். இதனுடைய தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் ஹை. அடிஷனலாக எந்த ஒர்க்கும் தேவையில்லை. அடுத்தது, லோ குவாலிட்டி ஆஃப் ஃபியூவல்ஸ் கேன் பி யூஸ்ட். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னால், நம்பர் ஒன், வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இஸ் லோ. நம்பர் டூ, higher maintenance cost. Number 3, large size engine is required. Fourth one, swell is not proportional to speed, so efficiency is not maintained at variable speed engines. 5, creates complications at higher light loads and idling conditions. Disadvantages பொறுத்தளவுக்கு volumetric efficiency ரொம்ப குறைவாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதிகம், என்ஜினோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், இதனுடைய ஸ்வெல் ஸ்பீடுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்காது, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். எப்போ அப்படின்னால், லைட் லோடு ரொம்ப குறைவான லோடு கொடுக்கும் பொழுது அல்லது ஐடியல் கண்டிஷனில் என்ஜின் இருக்கும் பொழுது காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேஷன்ஸ் ஆகும். இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மெத்தட், இந்த கம்ப்ரஷன் சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால், பை ஃபோர்ஸிங் த ஏர் த்ரோ எ டேஞ்சன்சியல் பேசேஜ் இன் டு எ செப்பரேட் சொல் சாம்பர் டியூரிங் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். திஸ் மெத்தட் இஸ் யூஸ் டு டிவைட் சொயில் சாம்பர்ஸ். ரெண்டு சாம்பர்ஸ் இருக்கு. இன் டிவைட் கம்பஸ்டன் சாம்பர், த கம்பஷன் ஸ்பேஸ் இஸ் டிவைடட் இன் டு டூ ஆர் மோர் டிஸ்டன்ஸ் compartment between which there
restriction so that considerable pressure difference occur. The swell is maximum at close to the time of injection. The swell vandu eppa idudaya maximum eppa agum appinal and the time of injection period la idu nadakkum. Idudaya merits enna? Number 1, high volumetric efficiency. Idudaya volumetric efficiency ramba adhigam. Number 2, less maintenance. Maintenance is low. Third 1, smooth engine operations. Fourth 1, suitable for variable speed operations. Demerits apparathalavukku, number 1, low mechanical efficiency. Excess air required is less. Number 3, cylinder construction is more expensive. More or less, இதுக்கு முன்னாடி பார்த்த இண்டக்ஷன் சொல்லுக்கும் கம்ப்ரஷன் சொல்லுக்கும் ஜஸ்ட் இஸ் அ ஆப்போசிட். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னால் கம்பசன் இன்டியூஸ்டு ஸ்வெல். இன் திஸ் டைப் ஆஃப் ஸ்வெல் இஸ் இன்டியூஸ்டு பை யூஸ் ஆஃப் இன்டர்னல் ப்ரெஷர் ரைஸ் டியூ டு பார்சியல் கம்பசன். இந்த டைப்பான ஸ்வெல் இன்டியூஸ் ஆகும் பொழுது இனிஷியல் ப்ரெஷரானது ரைஸ் ஆகிட்டே வரும். அப்போ என்ன அப்படின்னால் கம்பசன் பாசியலாக நடந்துகிட்ருக்கும். அந்த கம்பசன் சாம்பர் யூஸிங் கம்பசன் இன்டியூஸ் ஸ்வெல் ஆர் நாட் மச் ஃபேவர் அட் பர்ஸ் டேஸ். அதாவது இது வந்து ஒரு சிம்பிள் என்ன இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன அப்படிங்கிறது பாசியலாக கம்பசன் நடக்கிறதுக்கு உண்டானது மட்டும்தான். இதனுடைய டயக்ராம் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கரிக்குலத்தில் அது இல்லை. இப்போ கம்பேரிசன் பிட்வீன் இண்டக்ஷன் அண்டு கம்ப்ரஷன் சொல் ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன? இண்டக்ஷன் சொல்ல எடுத்தோம் அப்படின்னால் ஹை எக்ஸஸ் ஏர், எக்ஸஸ் ஏர் சப்ளைடு வந்து அதிகமாக இருக்கணும். கம்ப்ரஷன் சொல்ல பொறுத்தளவுக்கு லோ எக்ஸஸ் ஏர். இண்டக்ஷன் சொல்ல வந்து இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் ஹை, இங்கே லோயர் இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி. ஸ்டார்டிங் இஸ் ஈஸி, ட்ரபுள் இன் கோல்டு கண்டிஷன். அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன் கோல்டாக இருக்கும் பொழுது கம்ப்ரஷன் சுவல்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் ஹை, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் லோ. இங்கே லோ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி, இங்கே ஹை வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. மெயின்டெனன்ஸ் இஸ் ஹை, இங்கே மெயின்டெனன்ஸ் இஸ் லோ. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வேரியபிள் ஸ்பீட் என்ஜின், suitable for variable speed engine. இதுதான் இண்டக்ஷன் சொல்லுக்கும் கம்பேரிசன் சொல்லுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கம்பசன் சாம்பர், என்னென்ன கம்பசன் சாம்பர் இருக்குது. கம்பசன் சாம்பர் எங்கே யூஸ் பண்ணுறோம்? சிஏ என்ஜின்ஸ், கம்பசன் இக்னிசேஷன் என்ஜின். கம்பசன் இக்னிசேஷன் அப்படிங்கிறது என்னது? டீசல் என்ஜின். இந்த டீசல் என்ஜினில் என்ன டைப்ஸான கம்பசன் சாம்பர் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியது. அதனுடைய டிசைன் எப்படி இருக்குது, அது அந்த அங்கே ஹீட் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுது, அது எல்லா டைப்பான என்ஜினுக்கும் அது சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி காமனாக வந்து என்ன அப்படின்னால் ஒரு மேஜராக ரெண்டு கேட்டகரி பிரிக்கிறாங்க. த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆர் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் இன் கம்பசன் இக்னிசேஷன் என்ஜின், சிஏ என்ஜின். நம்பர் 1, நான் டர்புலன் டைப். நம்பர் 2, டர்புலன் டைப். நான் டர்புலன் டைப்பை ஒரே நம்பர், ஓப்பன் ஆர் டைரக்ட் கம்பசன் சாம்பர். டர்புலன்ட் டைப்பை மூணு கேட்டகரியாக ஃபர்தராக ஸ்பில் பண்ணுறாங்க. 1, டர்புலன்ட் சாம்பர், ஃப்ரீ கம்பசன் சாம்பர், எனர்ஜி செல் அப்படின்னு நாலு டைப் ஆஃப் கம்பசன் சாம்பர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றையாக நம்ம அடுத்த பார்க்கலாம். ஓப்பன் ஆர் டைரக்ட் கம்பசன் சாம்பர். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா நார்மலாக நமக்கு பிஸ்டன் அண்ட் சிலிண்டர்னுடைய ஒர்க்கிங் கண்டிஷன், இன்லெட் வால்வு,
ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது, எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது எல்லாமே நமக்கு நார்மலாக சொல்லியிருக்கிறோம், நமக்கு தெரியும். அப்போ இதில் என்ன அப்படின்னால், கம்பசன் சாம்பரில் எப்படி வந்து நம்ம ஃபியூவலை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம், அதான் என்ன ஓப்பன் ஆர் டைரக்டு கம்பசன் சாம்பர். ஃபியூவல் இஸ் இன்ஜெக்டட் டைரக்ட்லி இன்டூ த அப்பர் போர்ஷன் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டருடைய மேல் பாகத்தில் டைரக்டாக வந்து என்ன பண்ணுறோம், ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன் தி சாம்பர் ஹீட் லாசஸ் டியூ டு த சாம்பர் வால்ஸ் இஸ் லோ அண்ட் ஈஸியர் டு ஸ்டார்டிங். சிலிண்டருடைய அப்பர் போர்ஷனில் ஃபியூவலை டைரக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கம்பசன் சாம்பரில் ஹீட் லாசஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். டு கெட் ப்ராப்பர் பெனட்ரேஷன் ஆஃப் த ஃபியூவல் ஃபார் மிக்ஸ் வித் ஏர், பெனட்ரேஷன் அப்படிங்கிறது ஊடுருவுதல், ஃபியூவலும் ஏரும் கரெக்டாக பெனட்ரேஷன் ஆகி ஹை இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் அண்ட் மல்டி ஆரிஃபைஸ் நாசில்ஸ் ஆர் யூஸ்ட், ப்ராப்பராக மிக்ஸ் ஆகியிருக்கக்கூடிய ஃபியூவலும் ஏரும் இன்ஜெக்டர் மூலமாக என்ன ஹை ப்ரெஷரில் மல்டி ஆரிஃபைஸ் நாசில் மூலமாக உள்ளே சப்ளை பண்ணுறாங்க. திஸ் டைப் ஆஃப் கம்பசன் சாம்பர் ரிக்வயர்ட் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் ரிச். அடுத்து இந்த டைப்பான கம்பசன் சாம்பர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னால், லோ ஸ்பீட் என்ஜின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது இன்ஜெக்ட் பண்ணுறதுனுடைய அந்த ஸ்ப்ரெட் ஆனது த்ரோ எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், நிறைய டைம் ஆகும் ஃப்ளோ பண்ணுறதுக்கு. அடுத்து லெஸ் காஸ்ட்லி ஃபியூவல் வித் லாங்கர் இக்னைசேஷன் டிலே மே பி யூஸ்ட். காஸ்ட்லி குறைவாக இருக்கக்கூடிய ஃபியூவலை நம்ம இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அந்த இக்னைசேஷன் டிலே ஆனது நேரம் அதிகமாகும், லாங்கர் இக்னைசேஷன் டிலே. அதனால் வந்து என்ன அப்படின்னால், இது ஒரு விதமான டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கூட சொல்லலாம், அதாவது அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ இங்கே வந்து என்ன பிஸ்டன், இது பிஸ்டன், பிஸ்டன் ராடு, இங்கே வந்து கம்பஸ்டன் சாம்பர் இருக்குது, இங்கே வந்து டைரெக்டாக வந்து என்ன அப்படின்னால் ஏரை, அதாவது ஓப்பன் ஏர் இதில் சப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே கம்பஸ்டன் சாம்பர் கம்ப்ளீட்டாக கம்பஸ்டன் ஆகி அது கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகுது, அதுதான் என்ன அப்படின்னால் நம்ம இங்கே படி சொல் பார்த்தோம். அதாவது இதில் என்ன அப்படின்னால், இந்த டைப்பான கம்பஸ்டன் சாம்பர்னுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஹை காஸ்ட். அடுத்து இது லோ ஸ்பீட் என்ஜினில் தான் இது யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது அதனுடைய உள்ளே ஃப்ளோ பண்ணக்கூடியது லாங்கர் பீரியட் இருக்கிறதுனால இது இக்னைசேஷன் வந்து என்னவாகும், ரொம்ப டைம் அதிகமாகும். ஏன் அப்படின்னால் லெஸ் காஸ்ட்டு ஃபியூவலை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது டர்புலன் சாம்பர். இந்த டர்புலன் சாம்பரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னால், இதுலேயும் அதே மாதிரி சேம், இது பிஸ்டன், பிஸ்டனுடைய ராடு, இங்கே சிலிண்டர் இருக்குது, மேலே கம்பஸ்டன் சாம்பர் இருக்குது, இங்கே இதை சப்ளை பண்ணுறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சப்ளை பண்ணுறோம். வென் த பிஸ்டன் மூவ்ஸ் அப்வர்ட் த ஃபோர்ஸ் ஆல் த ஏர் அட் ஹை வெலாசிட்டி இன்டு எ ஸ்மால் ஆன்டி சாம்பர் அண்ட் இம்பார்ட்டிங் எ ரோட்டி மோஷன் டு த ஏர் பாசிங் த்ரூ த பின்டில் நாசில். அதே சேம் பிஸ்டனுடைய மூமெண்ட் அப்வர்ட் டைரக்ஷன் நோக்கி இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஏரை வந்து என்னவாகுது, பின்டில் நாசல் மூலமாக சப்ளை பண்ணுறோம். அப்போ என்னவாகும் அப்படிங்கிறத என்ன அதனுடைய பொசிஷன். இதனுடைய மெரிட்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னால், ஸ்மூத்தர் ரன்னிங் டியூ டு ஷார்ட்ஸ் த டிலே பீரியட் அண்ட் லிமிட் த ரேட் ஆஃப் ப்ரெஷர் ரைஸ். அதாவது இந்த என்ஜின் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஏன் அப்படின்னால் டிலே பீரியட் வந்து ரொம்ப குறைவு, ப்ரெஷர் ரைஸினுடைய லிமிட்டு வந்து ரொம்ப லிமிட்டாக குறைவாக இருக்குது. நம்பர் டூ, ரேபிட் மிக்சிங் அண்ட் பர்னிங் ஆஃப் ஃபியூவல். ஃபியூவல் அண்ட் ஏர்னுடைய மிக்சிங் இஸ் ரேபிட். தேர்ட் ஒன், சூட்டபிள் ஃபார் ஹை ஸ்பீட் என்ஜின். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது, லோ ஸ்பீட் என்ஜினுக்கு தான் யூஸ் ஆகும், இது ஹை ஸ்பீட் என்ஜினுக்கு யூஸ் ஆகும். இதனுடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னால்,
cold condition la idha start pandradhukku konja complicated. Cold starting is difficult. Idha adanudaiya demerits. Next adanudaiya ipo enna appena turbulent chamber udaiya idhu vandu enna appena once again further ah vandu fuel inject panumbodhu partially mix agudhu with air and burns. The pressure built up in the Atten chamber force the burning. அதை என்ன அப்படின்னால் இதனுடைய ஸ்டார்டிங் கண்டிஷனில் இதை என்ன கோல்டு கண்டிஷனில் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இஸ் காம்ப்ளிகேட்டட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃப்ரீ கம்பசன் சாம்பர். கம்பசன் சாம்பருக்கு முன்னாடி த கம்பசன் சாம்பர் இஸ் டிவைடட் இன்டு டூ சாம்பர்ஸ். The small one is known as free combustion chamber and occupy about 30% of total combustion space. Combustion chamber la 30% irukkakudiyadha free combustion chamber. Enna idu piston udaya rod inga combustion chamber irukku inga vandu free combustion chamber abingiradhu kuduthirukrom. Atomizers that means air vandu ulla anuppumbodhu inge ஃப்ரீயாக முன்கூட்டியே எரிஞ்சு உள்ளே வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் எனவாகும். இது 30% இங்கே பேர்ன் ஆகியிருக்குது. பேலன்ஸ் வந்து 70% என்ன கம்பசன் சாம்பரில் வந்து அது திரும்பி கம்ப்ளீட்டாக கம்பஸ்டன் ஆகுது. த டூ சாம்பர்ஸ் ஆர் கனெக்டட் பை ரெஸ்ட்ரிக்டட் நேரோ பேசேஜ் ஆர் பை எ நம்பர் ஆஃப் ஸ்மால் ஹோல்ஸ். During the combustion stroke, air is forced into the free combustion chamber and fuel is injected. Fuel inject pandrom. The combustion product from the combustion chamber rises into main combustion chambers through the restricted narrow passage and creating violent air motions. The violent air motions helps the in rapid mixing burning in the main combustion chamber. மெயின் கம்பஸ்டன் சாம்பரில் இந்த ஃப்ரீ கம்பஸ்டன் ஆகி வரக்கூடிய அந்தது எப்படி மிக்ஸ் ஆகி உள்ளே வரக்கூடியது அப்படிங்கிறத இந்த போர்ஷன்ஸ் இதில் இருக்க காமிச்சிருக்கிறோம். இதனுடைய மெரிட்ஸ் என்ன? நம்பர் ஒன், நாக்கிங் டெண்டன்சி இஸ் மினிமம் அண்ட் ஸ்மூத் ரன்னிங். நாக்கிங் டெண்டன்சி அப்படிங்கிறது என்ன? ஒரு விதமான அந்த சவுண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நாக்கிங் அப்படின்னால் என்ன அதனுடைய இது என்ன? அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது, அதனால் இது ஸ்மூத்தாக ரன் ஆகுது. நம்பர் டூ, த கம்பசன் இஸ் ரேபிட். அதாவது ரேபிட் என்ன? இஸ் அ வெரி ஃபாஸ்ட். ரொம்ப கம்பசன் வேகமாக நடக்கும். அது ஒரு மெரிட்ஸ். தேர்ட் ஒன், சிம்பிள் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் டிசைன் இஸ் சஃபிஷியன். நம்ம ஃபியூவலஸ் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டமானது அதனுடைய டிசைன் ஆனது சஃபீசியன் டிசைன் அல்லது சிம்பிளாக இருந்தால் போதும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதனுடைய டிமெரிட்ஸ், தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் ரெடியூஸ் டியூ டு ஹை ஹீட் லாசஸ். ஹீட் லாசஸ் வந்து அதிகமாக ஏற்படுது, அதனால் இதனுடைய தெர்மல் எஃபிஷியன்சி ரொம்ப குறைவு. இந்த சிஸ்டமும் கோல் கண்டிஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இஸ் அ காம்ப்ளிகேட்டட். நெக்ஸ்ட்டு லார்ஜர், நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடியது எனர்ஜி செல். எனர்ஜி செல் அப்படிங்கிறது என்ன? திஸ் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் த ஃப்ரீ கம்பசன் சாம்பர். ஃப்ரீ கம்பசன் சாம்பருக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா இதில் மேஜர் செல்லு மைனர் செல் இங்கே இருக்குது. மேஜர் மைனர் செல் இது, மேஜர் செல் இங்கே மெயின் கம்பசன் சாம்பர். இப்படி மூணு பார்ட் இருக்குது. During the combustion stroke நடக்கும் பொழுது some of the air is forced into the major and minor cell. Combustion stroke நடக்கும் பொழுது air வந்து எங்கே போகுது? Major and minor cell. The fuel is injected through the pintle nozzle. ஃபியூவலை வந்து என்ன பண்ணுறாங்க? Pintle nozzle வழியை inject பண்ணுறாங்க. Fuel fast to the main combustion chamber and enter the minor செல் அண்டு மிக்ஸ்டு வித் ஏர். மெயின் சாம்பருக்குள்ளே போனோன்னே மைனஸ் செல்லுக்குள்ளே அடுத்து என்ட்ராகும் பொழுது ஏரோட மிக்ஸ் ஆகுது. அடுத்தது கம்பசன் ஃபஸ்ட் கமாண்ட்ஸ் இன் த மெயின் சாம்பர்
but the rate of burning is slower due to insufficient mixing of the fuel and air. The combustion chamber la enna irukku air nudaiya mixture insufficient ah irukku adanalae enna vaagudhu idanudaiya combustion burning rate vandu enna vaagudhu romba slow ah irukku. In the meantime, pressure built up in the major cell continuing to induce turbulence in the main chamber. இப்ப மேஜர் செல்ல என்ன ஆகுது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் கம்பஷன் ஸ்ட்ரோக் மூலம் வரும் பொழுது சம் பிரஸஸ் இஸ் இன்டியூஸ்டு மேஜர் அண்டு மைனஸ் செல். அப்போ இந்த மேஜர் செல்லில் இருக்கக்கூடிய ப்ரெஷரானது என்னவாகுது ஒரு டர்புலன்ஸ் மூலமாக மெயின் சாம்பருக்குள்ளே உள்ள என்றாகுது. இப்போ த பேர்னிங் ஆஃப் மைனஸ் செல் இஸ் ரேபிட். இப்போ என்னவாகுது மைனஸ் செல்லுள்ள உள்ள பேர்னிங் என்னவாகுது அப்படின்னால் வெரி வெரி ஃபாஸ்ட் டியூ டு பெட்டர் மிக்சிங் ஆஃப் ஏர் அண்ட் ஃபியூவல். ப்ரெஷர் டெவலப்டு இன் த மைனர் செல் ஃபோர்ஸ் அவுட் த பேர்னிங் கேசஸ் இன் டு த மெயின் சாம்பர் அண்ட் கிரியேட்டிங் பெட்டர் டர்புலன்ஸ் ஃபார் பெட்டர் கம்பசன் இன் தி சாம்பர். ஏருடைய சப்ளை அதிகமாகும் அது ஆகும்பொழுது என்னவாகும் நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூவல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்பஸ்டன் ஆகி அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதான் என்ன ரேபிட். அப்போ பெட்டர் கம்பஷன் இதுதான் என்ன அப்படின்னால் எனர்ஜி செல். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் கம்பஷன் ஆஃப் சாலிட் ஃபியூவல். ஒரு சாலிட் ஃபியூவலுடைய கம்பஷன் என்ன? கம்பஷன் அப்படிங்கிறது என்னது? இஸ் அ ஃபுல்லாக ஒரு ஃபியூவலை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அது பேர்ன் ஆகக்கூடியது. ப்ராசஸ் கம்பஷன் ப்ராசஸ் ஆஃப் ஃபியூவல் கேன் பி ரெப்ரசன்ட் பை எ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக அதில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் அந்த அதில் என்ன இருக்கும் மேஜராக ஒரு சப்ஸ்டன்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே ஒரு ஃபியூவல்னால் என்ன பார்க்குறோம் அதில் கார்பன் கண்டென்ட்டும் ஹைட்ரஜனும் கம்பல்சரியாக இருக்கணும். அது கண்டினியூஸாக பேர்ன் ஆகணும் அப்படின்னால் ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும். இப்போ நமக்கு நார்மலாக அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் என்ன இருக்குது ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் என்ன சப்ளை ஆஃப் ஃபியூவல் வந்து கண்டினியூஸாக கம்பஷன் ஆகிட்டு இருக்குது. ஆக்சிஜனுடைய சப்ளை ப்ராப்பராக இருந்தால் தான் ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும் உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் ஒரு என்ஜினுக்கு ஃபியூவல் வேணும். அந்த ஃபியூவல் கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகணும் அப்படின்னால் வெறும் கார்பன் கண்டென்ட் ஹைட்ரஜன் மட்டும் இருந்தால் பத்தாது. அது கூட என்ன வேணும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணணும். அந்த ஆக்சிஜனுடைய சப்ளை கண்டினியூஸாக இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகும். அப்போ அதற்கு என்னென்ன மேஜர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு ஃபியூவல்னு எடுத்தோம் அப்படின்னால் அதில் பர்டிகுலராக சாலிட் ஃபியூவல்னா அதில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அதனுடைய சிம்பல் என்ன அதுக்கு அட்டாமிக் வெயிட் என்ன மாலிகுலர் வெயிட் என்ன அப்படிங்கிறது ஒரு டேபிளர் காலம் போட்டு இங்கே கொடுத்துருக்குறோம். நார்மலாக ஹைட்ரஜன் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும் H2. அதனுடைய அட்டாமிக் வெயிட் 1 மாலிகுலர் வெயிட் 2. ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்ன O2 அதனுடைய அட்டாமிக் வெயிட் 16 மாலிகுலர் வெயிட் 32. கார்பன் இஸ் டினோட்டட் பை C அட்டாமிக் வெயிட் 12 மாலிகுலர் வெயிட் 12 இஸ் அ சேம். கார்பன் கண்டென்ட்டுக்கு மட்டும் அட்டாமிக் வெயிட்டும் மாலிகுலர் வெயிட்டும் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு சல்ஃபர் இஸ் டினோட்டட் பை S மாலிகுலர் வெயிட் அண்ட் அட்டாமிக் வெயிட் இஸ் அ சேம் 32 32. நைட்ரஜன் இஸ் டினோட்டட் பை N2 அட்டாமிக் வெயிட் 14 மாலிகுலர் வெயிட் 28. இப்போ இது ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்காக வேண்டி நம்ம இந்த சாலிட் ஃபியூவலுடைய கம்பஷன் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பிரிக் ஏர். வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பிரிக் ஏர்? ஆக்சிஜன் இஸ் நெசசரி ஃபார் த கம்பஷன் ஆஃப் எனி ஃபியூவல். எனி ஃபியூவல் மீன்ஸ் சாலிட் லிக்யூட் அண்டு கேசியஸ் ஃபியூவல்ஸ். எந்த ஃபியூவலாக இருந்தாலும் என்ன வேணும் ஆக்சிஜன் இஸ் நெசசரி ஃபார் த கம்பஷன். அந்த ஆக்சிஜனுடைய சப்ளை இருக்கணும் இவ்வளவு. திஸ் ஆக்சிஜன் இஸ் அப்டைன் ஃப்ரம் அட்மாஸ்பிரிக் ஏர். ஃபார் ஆல் ப்ராக்டிஸ் பர்பஸ் த கம்போசிஷன்
of air taken as follows. Nitrogen 77% and oxygen 23%. Rendayum average kootna 100%. Is by weight or mass. Adhedhula by volume sonna penal nitrogen 79%, oxygen 21%. Rendayum add panna enna irukum 100%. Sir appa idhula nitrogen oxygen da evlo irukku balance alla vandu evlo appinu ella adhaavad sulfur irukku carbon irukku seriya இதெல்லாமே இருக்குது எக்ஸட்ராஸ் அதெல்லாம் இருக்கும் அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு இதனுடைய பர்சன்டேஜ் தான் என்னது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அதனால தான் என்ன அட்மாஸ்பிரிக் ஏரில் நைட்ரஜன் ஆக்சிஜனுடைய சப்ளை தான் அதிகமான பர்சன்டேஜில் இருக்கும் பேலன்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும் இஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் 1%, 0.5, 0.2 எக்ஸட்ராஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதில்லை நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்லி 77%, ஆக்சிஜன் 23%, இது வெயிட் அல்லது மாஸ் வால்யத்தில் சொன்னால் போயினால் 79% நைட்ரஜன் 21% ஆஃப் ஆக்சிஜன் இது கம்பல்சரியாக அட்மாஸ்பிரிக் ஏரில் இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த ஏர் எவ்வளவு வேணும் ஒரு சாலிட் அண்டு லிக்விட் ஃபியூவல் ரெண்டு ஃபியூவலுக்கும் ஏர் ரிக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் சாலிட் அண்டு லிக்விட் ஃபியூவல் சாலிட் ஃபியூவலுக்கும் லிக்விட் ஃபியூவலையும் கம்ப்ளீட்டாக கம்பஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்டான ஏரை வந்து சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஆக்சுவலாக இது சம் கெமிக்கல் காம்போசிஷனோடு வரும் அதெல்லாம் நமக்கு ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் ஸ்டிச்சோமெட்ரிக் ஆர் மினிமம் ஏர் ரிக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூவல் எம் மினிமம் இஸ் ஈக்குவல் டு 100 ÷ 23 × 8/3 டைம்ஸ் ஆஃப் கார்பன் ப்ளஸ் 8H2 ப்ளஸ் சல்ஃபர் மைனஸ் O2 கிலோகிராம் இதுதான் என்னது அதனுடைய ஃபார்முலா ஒரு சாலிட் அண்டு லிக்விட் ஃபியூவலை கம்ப்ளீட்டாக கம்பஷன் பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்டான மினிமம் அமௌண்டான ஏரை சப்ளை பண்ணால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்பஸ்டன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன ஒன்ஸ் அகேன் இஸ் ரிப்பீட்டட் எம் மினிமம் இஸ் ஈக்குவல் டு 100 ÷ 23 × 8/3 டைம்ஸ் ஆஃப் கார்பன் ப்ளஸ் 8 ஹைட்ரஜன் ப்ளஸ் சல்ஃபர் மைனஸ் O2 இது ஒரு ஃபார்முலா இதே மாதிரி என்ன அப்படின்னா வாட் இஸ் மீன் பை எக்ஸஸ் ஏர்னா என்ன த தியரட்டிக்கல் ஏர் சப்ளை may not be sufficient for the complete combustion of the fuel. In actual practice, the amount of air supplied is always in excess than the theoretical air required. Theoretical air supplied வந்து என்ன அப்படின்னால் அதாவது ஏருடைய சப்ளை அட்மாஸ்பிரிக்கில் இருக்குது அந்த ஏருடைய அட்மாஸ்பிரிக்கில் இருக்கக்கூடிய ஏர் சப்ளை மட்டும் நமக்கு பத்தாது இது இல்லாமல் நம்ம ஆக்சுவல் ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணணும் எக்ஸஸ் அமௌண்டான ஏரை சப்ளை பண்ணணும் அப்படி அந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஏர் சப்ளை டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஃபியூவல் டு பி பர்ன் ஆர் ரேட் ஆஃப் கம்பஷன் மெத்தட் ஆஃப் ஃபயரிங் இதை பேஸ் பண்ணி அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவலுடைய குவான்டிட்டி அது எப்படி கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகுது ரேட் ஆஃப் கம்பஷன் என்ன மெத்தட் ஆஃப் ஃபயரிங் என்ன இதை பேஸ் பண்ணி எக்ஸஸ் ஏரை சப்ளை பண்ணணும் ஜென்ரலாக 25% to 50% ஆஃப் எக்ஸஸ் ஏர் இஸ் சப்ளை அப்போ டோட்டல் ஏர் சப்ளைடு இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஏர் சப்ளைட் அதாவது தியரட்டிக்கல் ஏர் சப்ளைட் மினிமம் ஏர் சப்ளைட் ஆர் ஸ்டிச்சோமெட்ரிக் ஏர் சப்ளைட் ப்ளஸ் எக்ஸஸ் ஏர் அதான் என்ன ஸோ ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க M டோட்டல் இஸ் ஈக்குவல் டு M மினிமம் ப்ளஸ் MEX டோட்டல் மாஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏர் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஏர் ரிக்வயர்ட் ப்ளஸ் எக்ஸஸ் ஏர் ரிக்வயர்ட் சார் இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக இயற்கையாக வந்து என்ன அப்படின்னால் நம்ம வீட்டில் எல்லாம் சப்ளை ஆகும் பொழுது கம்ப்ளீட்டாக ஏதாவது உட்டை வச்சு
நம்ம வீட்டில் நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், அதை தண்ணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த உட்டானது எரியலை அப்படின்னால என்ன பண்ணுறோம், ஒரு குழல் வச்சு ஊதுகிறோம். அதுக்கு என்ன மீனிங், நம்மளுடைய ஏரை வந்து அங்கே சப்ளை பண்ணுறோம், அங்கே ஏர்னுடைய ப்ரெசன்ட் பத்துறது இல்லை, அதனால் அந்த ஃபியூவல் என்னவாகலை, அது எரிய முடியலை. அந்த குழல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏரை சப்ளை பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஃபியூவல் எரியுது. சப்போஸ் இதுவும் பத்தலைன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸஸாக வந்து இன்னும் வந்து சம் பல்வரைஸ்டு கோலை என்ன இஞ்ச ஃப்ளோ பண்ணுவோம். அந்த மீனிங்கில் தான் வந்து என்ன அப்படின்னால் இந்த எக்ஸஸ் ஏர் சப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி என்ன அப்படின்னால், சில இடத்துல எல்லாம் நார்மலாக வந்து இந்த இதுக்கு இன்னும் ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னால், சிப்ஸு போடுற கடையில் பார்த்தீங்க அப்படின்னால் மேலே வந்து உட்டை வச்சு பேன் பண்ணிகிட்ருப்பாங்க, கீழே வந்து என்ன அதுக்கு அதாவது உட்டினுடைய ட்ரே மேல் பார்ட்டில் இருக்கும், அது கம்பசன் சாம்பர். கீழே அது என்னவாகும், ஆசா கன்வெர்ட் ஆகி கீழே விடுறதுக்காக வேண்டிய ஒரு ட்ரே இருக்கும், சைடில் ஒரு ஹோல் கொடுத்து அங்கே ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருப்பாங்க. தட் மீன்ஸ் இஸ் எக்ஸஸ் ஏர் சப்ளைடு. ஒரே ஒரு விறகு கட்டையில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஏரை சப்ளை பண்ணும் பொழுது நிறைய ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை தான் என்ன எக்ஸஸ் ஏர்னு சொல்கிறாங்க. அதாவது த அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஏர் சப்ளை டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் டு பேர்ன், ரேட் ஆஃப் கம்பஸ்டன், மெத்தட் ஆஃப் ஃபயரிங். இதை பேஸ் பண்ணி தான் என்ன ஜென்ரலி 25% டு 50% ஆஃப் எக்ஸஸ் ஏரை இங்கே சப்ளை பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னால் மெத்தட் ஆஃப் ஜெனரேட்டிங் ஏர் சாயில் இன் டீசல் என்ஜின் கம்பசன் சாம்பர், அதில் மூணு டைப், இண்டக்ஷன் சாயில், கம்பசன் சாயில், கம்பசன் இன்டியூஸ்டு சாயில், கம்பேரிசன் பிட்வீன் இண்டக்ஷன் அண்ட் கம்பசன் சாயில், டைப்ஸ் ஆஃப் கம்பசன் சாம்பர்ஸ், அதில் ஓப்பன் ஆர் டைரக்ட் கம்பசன் சாம்பர், டர்புலன்ட் சாம்பர், ஃப்ரீ கம்பசன் சாம்பர், எனர்ஜி செல், சாலிட் ஃபியூவலுடைய கம்பசன் அப்படின்னால் என்ன, அட்மாஸ்பிரிக் ஏர்னா என்ன, மினிமம் ஏர் ரிக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீட் கம்பஸ்டன் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூவலுடைய ஃபார்முலா என்ன, எக்ஸஸ் ஏர் சப்ளை அல்லது எக்ஸஸ் ஏர் வாட் இஸ் மீன் பை எக்ஸஸ் ஏர் அப்படின்னா என்ன, அதனுடைய ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறத எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். தேங்க்யூ.